ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கூகுளில் பார்டு ஏஐ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூகுள் பார்டு வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 2023 உருவாக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. இதை வந்து எல்லா நாட்லேயுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எப்போ வந்து விரிவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதில் தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணாங்க, அப்டேட் பண்ணாங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே கீழே வந்து ஜென்ரேட்டுன்னு வரும். இந்த ஜென்ரேட்டுங்கிறது எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்போயிலேருந்தே இந்த கூகுள் பார்டு வந்து டெவலப் பண்ணி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு புது அப்டேட்டை வந்து இந்த கூகுள் பார்டுலேருந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அந்த ஜெமினிங்கிறது தான் இப்போ வரும். இப்போ வந்து நான் பார்டு .google.com அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இங்கே வந்து புக் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்கள், bard.google.com இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த கூகுள் bard.google.com வந்து gemini.google.com அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதோட விஷுவல் ஸ்டைல் பாருங்கள். ஹலோ ஆனந்த், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு போட்டு கீழே வந்து கிரியேட்டர் ஃபியூச்சரிஸ்டிக் இமேஜ் ஆஃப் கிளியர், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸு கீழே அப்கிரேட் டு ஜெமினி அட்வான்ஸ். நம்ம சேட் ஜிபிடியில் வந்து சேட் ஜிபிடி 4 வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிளான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து கூகுள்லேயும் வந்து ஜெமினி அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீ ட்ரையல் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்தா மாதத்துக்கு வந்து 1950 ரூபா மாதத்துக்கு கட்டணும். கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஜெமினி அட்வான்ஸ் ஸ்கீம் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இந்த கொடுத்துருக்கிறதெல்லாம் கிடைக்கும், கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் பார்டு வந்து சேட் ஜிபிடி மாதிரியே நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு ஆன்சர் பண்ணோம். கூகுள் பார்டு, இப்போ கூகுள் பார்டுனு சொல்ல முடியாது, ஏன்னா ஜெமினின்னு மாறிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து ஜெமினின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம், நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப பிரயோஜனமாக தான் இருக்குது. என்ன பிரயோஜனமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கிள் ரைட் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதுகிறவங்க, அப்புறம் வந்து ஏதோ ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, எது சம்மந்தமான எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி கூகுள் பார்டு வந்து சேட் ஜிபிடி மாதிரியே ஆன்சர் பண்ணுது. முதல் கூகுள் பார்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ரெஸ்பான்ஸு, ஆனால் இப்போ வந்து ஜெமினின்னு மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்னதாக ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு மியூசிக் ஆர்டிஸ்டை பற்றி ஆர்டிக்கிள் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து தங்கிலீஷில் பேசுவீங்களோ அதே மாதிரி பேசணும் அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ தமிழ்லேயே நமக்கு வந்துடும், நம்ம இங்கிலீஷில் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்லேயே வந்து நம்ம தங்கிலீஷில் தான் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்டை பற்றி ஆர்டிக்கல் எழுதி கொடுன்னு கேட்டேன். அதுக்கு வந்து இசைக்கலைஞர் போட்டு ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இசையை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், இசை கலைஞருக்கு பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், இதில் வந்து என்னென்ன இருக்குது, இசைனா என்ன, இசை எப்படிப்பட்டது அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருக்கு. இதை நம்ம கண்டினியூன்னு சொன்னால் நம்ம இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்தது வரும், ஒரு லிமிட்டு தான் வரும், அடுத்தது வந்து நம்ம கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். கண்டினியூ பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அது எது எதுலேருந்து விட்டுச்சோ திரும்ப அதுலேருந்து கண்டினியூ பண்ணும். என்னடா இவ்வளோ தான் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே விட்டுறணும்னு அவசியம் இல்லை. இதோட தொடர்ச்சின்னு வந்துட்டு பாருங்க, இந்த நிச்சயமாக தொடர்வோம்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது வந்து என்னென்ன அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக வந்துடும், உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் வந்து வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன்.
எனக்கு கண்டினியூ பண்ணோன்னா திரும்ப கண்டினியூ கொடுன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுன்னா, இல்லை முடிஞ்சிச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சில டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை தான் கொடுக்குமே தவிர ஒரு ஃபுல்லான ஃபுல்லாக ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஆர்டிக்கிள் வந்து அதுக்கப்புறம் கிடைக்காது. இது இவ்வளோ தான் வந்து ஆர்டிக்கிள். இதுக்கு மேலே நம்ம ஆர்டிக்கிள் வேணும்னா நம்ம வந்து புதுசு புதுசாக டைட்டில் கொடுக்கணும். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது வந்து நமக்கு டைப் பண்ணி கொடுக்கும். நம்ம தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன், நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் அது. கூகுளில் ரெசியூம் அதுவும் இல்லாமல் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரெசியூம் வந்து நம்ம என்னால் வந்து டைப் பண்ண தெரியாது, எனக்கு அந்த ஃபார்மேட்டே தெரியாதுன்னீங்கன்னா, எந்த ஃபார்மேட்டில் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நீட்டாக வந்து இது டைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.